நான் கேட்டேன், ஜோம் பண்ணும் போதே பாவத்தை மன்னிக்கிறீனா? பிறகு எதற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும்? ஆவியானவர் அழகாய் சொன்னார், பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலே பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது. கரங்களை கட்டி கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். அன்புக்குரியவர்களே, பாவம் ஒரு மனுஷனை வளர விடாம தடுக்கிறதுக்கு அவனை தொடர்ந்து பிடிக்குது. கொஞ்ச நேரம் பாவத்தை பத்தி படிக்க போறோம். படிச்சு ஒன்னு தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் நமக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் என் பாவத்தை நிவர்த்தி செய்கிற கிருபாதர பலியாய் அவர் இருக்கிறார். பாவத்தினால் இருந்து நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன், கழுவப்பட்டிருக்கிறேன், நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் நினைக்கிற நினைவுகள் மூன்று விதத்திலே ஒரு பெரிய மாற்றத்தை உங்களுக்குள் கொண்டு வருகிறது. ஒன்று, உங்களை சின் கான்சியஸ் இருந்து டெலிவர் பண்ணுது. ரெண்டாவது, பிசாசு உங்களுக்கு கொடுக்கிற அல்லது பாவம் உங்களுக்கு கொடுக்கிற அந்த சின் அந்த கான்சிக்வன்சஸ் அதிலிருந்து உங்களை விடுதலையாக்குது. எப்ப நீங்க பாவத்தை தேவன் நிவர்த்தி செஞ்சிருக்கிறான்னு கண்டுபிடிக்கிறீங்களோ அப்பதான் அந்த சின் கான்சிக்வன்சஸ்ல இருந்து நீங்க விடுதலையாக்கப்பட்டவர்களால் வாழ முடியும். மூன்றாவது, தேவனிடத்தில் உங்களை தைரியமாய் கிட்டி சேருவதற்கு அது உதவி செய்கிறது. அன்புக்குரியவர்களாகவே, பாவம் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களை தேவன் வந்து பாவத்தின் விளைவுகளாய் சொல்லுகிறார். பாவம் எதெல்லாம் செய்யுது அப்படின்னு பார்ப்போம். ஒரு ரெண்டு மூணு காரியம் அதுல வந்து பாருங்க. அதை பார்த்த பிறகு நமக்கு தெரியும் வந்து பாவத்துக்கு நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னால் இந்த காரியங்கள் வந்தது என்றால் அதுக்கு பாவம் தான் காரணம், எனக்கு அது வர வேண்டிய அவசியம் இல்லை என்பதில் நீங்கள் ஆணித்தரமாக இருக்க முடியும். யூதர்களுக்குள்ளே ஸ்ட்ராங்கான ஒரு 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 பிலீஃப் இருந்துச்சு என்னன்னா, எந்த ஒரு வியாதியும் எந்த ஒரு வறுமையும் எந்த ஒரு நாட்டில் வறட்சியும் தோல்வியும் சத்துருக்கள்கிட்ட தோத்து போனாலும் அது எல்லாத்துக்கும் காரணம் பாவம்தான் என்பதை தேவன் அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அதனால தான் அந்த குருடை வந்து கண்ணு தெரியாமல் இருந்தப்ப, இது இவன் செய்த பாவமா, இவனை பெற்றோர் செய்த பாவமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏனென்றால் அவர்களுக்கு ஆழமாக தெரியும் வந்து பாவத்தினால தான் வருதுன்னு. அப்போ இயேசு சொன்னாரே, இவன் செய்த பாவம் அல்ல, பெற்றோர் செய்த பாவம் அல்ல. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். வியாதிகள் எல்லாம் பாவத்தினால் வரவில்லை என்றவர் சொல்லவில்லை, இது இவன் செய்த பாவம் அல்லன்னாரு. அவனுக்கு வந்தது பாவத்தினால் வரல, ஆனால் பெரும்பாலான பாவங்கள் எல்லாம் உங்களுக்கு பலவீனங்களை தருகிறது, ஆனால் பலவீனம் எல்லாம் பாவத்தினால் வருவது அல்ல என்பதை தான் இங்க சொல்ல வர்றாரு. அப்ப பாவம் என்ன செய்கிறது? வியாதிகளை கொடுக்கிறது. பாவம் ஒரு தேசத்துக்கே வறட்சியை கொடுக்கிறது. கொஞ்ச நேரம் உங்கள்ட்ட பேசி கடந்து செல்ல விரும்புகிறேன். அதனாலதான் வந்து சாலமோன் தேவாலயத்தை கட்டின உடனே ஒன்னு நாளாகம்ல அந்த வசனம் சொல்லுது. அவர் சொல்லுவார் 7:14 வாசிப்போம். 7:13-14 ரெண்டு வசந்த வாசிப்போம். பாவம் ஒரு தேசத்தையே வறட்சியாக்கும். எதுக்கு நான் சொல்ல வரேன்? உங்கள் பாவங்களை மன்னித்திருக்கிறபடினால் உங்கள் பட்டணம் வறட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்கள் தேசம் வறட்சியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் அது பாவ சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாகத்தான் அந்த தண்டனையில் கொடுக்கப்படுகிறது. வாசிப்போம். 7:13 நான் மழை இல்லாதபடிக்கு வானத்தை அடைத்து அல்லது தேசத்தை அழிக்க வெட்டுக்கிளிகளுக்கு கட்டளையிட்டு அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது என் நாமம் தரிக்கப்பட்ட இவர்கள் இதெல்லாம் நான் அனுப்பும் போது அப்படின்னா அவர் அனுப்புறாருன்னு அர்த்தம் கிடையாது. ஹி பெர்மிட். ஆமென் சொல்லுங்க. நான் அதை பெர்மிட் பண்றேன். அவர் பெர்மிட் பண்றாரா இல்ல அவரை பெர்மிட் பண்றதுக்கு நான் பெர்மிட் பண்றேன். சோ மனிதன் பாவம் செய்யும் போது ஒரு தேசத்தை அழிப்பதற்கு வறட்சி வந்து அனுமதிக்கப்படுகிறது. ஆமென் சொல்லுவோம். இப்ப என்ன சொல்ல வரேன்னா, நம்ம நாடு வறட்சியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றது சொல்ல வரேன். அடுத்த வசனம் வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு செழிப்பை கொடுப்பேன். இந்த ஜெபத்தை தான் எடுத்து, இந்த வசனத்தை தான் எடுத்து எல்லா உபவாச ஜெபத்திலையும் ஜோம் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு கேள்வி, இவங்க ஜோம் பண்ணாலே பாவத்தை மன்னிச்சிடுறாராம். என் கேள்வி, அப்புறம் எதுக்கு ஏசுநாயர் சிலுவையில் அறையப்படணும்ன்றேன்? So prayer is the substitute. அப்படின்ற மாதிரி இங்க இருக்கு. Prayer replaces the sin. அப்படி இருக்கு. Replaces the consequences of sin. பாவத்தின் விளைவை ஜபம் மாற்றுகிறது என்றால் பிறகு
பிறகு இயேசுவின் சிலுவையில் அறையப்பட வேண்டும். அது என்னுடைய கேள்வி. ஜபம் பண்ணினாலே கர்த்தர் மன்னிச்சிடுறாராம். கையை தட்டுங்க ஒரு தடவை அவருக்கு. ஆமா, துக்கத்தோடு இருந்தாலும் கையை தட்டுங்க. ஆமே, நான் கேட்டேன், ஜபம் பண்ணும் போதே பாவத்தை மன்னிக்கிறீங்கன்னா பிறகு எதற்காக இயேசு சிலுவையில் அறையப்பட வேண்டும்? ஆவியானவர் அழகாய் சொன்னார், பழைய ஏற்பாட்டிலே அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, புதிய ஏற்பாட்டிலே பாவம் நிவர்த்தி செய்யப்பட்டது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென்.